பார்க்கணும். ஒரு ஜாதகர் வந்து வெளிநாட்டு வேலை சம்மந்தமாக வந்து காண்டாக்ட் பண்ணார். ஆக்சுவலாக எனக்கு எப்போ சார் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும், எனக்கு வெளிநாடு போகணும், எப்போ இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அவரால் எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விதிப்பயன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்திலேயே வந்து சூட்சமமாக வந்து எல்லா பயன்களும் இருக்கும். ஆக்சுவலாக அது அந்தந்த காலகட்டத்தில் அந்த ஏஎல்பி லக்னம் வந்து ஒரு ஒரு நட்சத்திர புள்ளி வழியாக செல்லும் பொழுது அது சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் வெளிப்படும் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது பிறப்பு லக்னம் இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுர் லக்னம். தனுர் லக்னம் பிறப்புகளுடைய லக்னம். லக்னத்திலேயே வந்து ராகு இருக்கார். ஆக்சுவலாக இப்போ வந்து அவருடைய லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன லக்னம் ஏல்பி லக்னம் போயிட்டுருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் போயிட்டுருக்கு. இவருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்ற மாதிரி வருது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள், இந்த வந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு இவர்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றது ஜாதகத்திலேயே காமிக்குது. ஆக்சுவலாக புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் ஏல்பி லக்னம், லக்ன புள்ளி. குரு வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியில் இருக்கார். ஆக்சுவலாக சனி வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் இருக்கார். இவருடைய ஏஎல்பி லக்னம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து அக்டோபர் மாதத்தை தொடப்போகுது. ஆக்சுவலாக ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் அந்த கேள்வியே வரும். ஆக்சுவலாக இல்லைன்னா கேள்வியே வராது. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து இந்த ஏஎல்பி லக்னம் புள்ளி செல்லும் போது அவருக்கு வந்து இந்த விஷயங்கள் அனுகூலமான ஒரு நல்ல விஷயங்கள் இவருக்கு ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த கேள்வியே ஏன் வருது அப்படின்னா இந்த டைமில் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆஃபீஸில் வந்து நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கார் ஜாதகர். அப்போது முயற்சி வந்து இப்போ வந்து ஈடுபட முடியுமா, பலிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் லக்ன புள்ளி ஏஎல்பி லக்ன புள்ளி ஒன்றாம் பாதம் போகும்போதே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து கோச்சார ராகு கேத்து எங்கே இருக்காங்க, ராகு எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல, அதாவது மேஷத்தில் ராகு இருக்கார். ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான பலன்களை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து இவருக்கு வந்து சனி வந்து இப்போது கும்பத்தை டச் பண்ணிகிட்ருக்காரு, போயிட்டு வருவார். திருப்பியும் கும்பத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் அனுகூலமான ஒரு பலனை தரக்கூடிய நல்ல வாய்ப்பாக இது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது இந்த டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த முயற்சி வந்து பலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது சனி வந்து மகரத்தில் இருக்கார், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணில் இருக்கார். ஆட்டோமேட்டிக்காக அந்த வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் வந்து இவரை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்றது நம்ம பதிவு பண்ணலாம். ஸோ இவருடைய முயற்சிகள் பலிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். குரு வந்து ஏல்பி லக்னத்திலேயே இருக்கார். ஆக்சுவலாக இப்போது ஏல்பி லக்னம் மீன லக்னம், மீன லக்னத்திலேயே குரு இருக்கார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக வெளிநாட்டு முயற்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற அட்ரஸ் வந்து உங்கள் ஒரு காப்பி வந்து ஜெராக்ஸ் எடுத்து கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கொரியர் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதக பலன்களை வந்து நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகேங்களா?
லைவ்லேயே படிக்கலாம் ஜாதகத்தை. இதே மாதிரி நீங்கள் வந்து சஷ்டி டிவி வழியாக உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அப்போது கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்கள் ஜாதகத்தை நகலை எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, கொரியர் அமிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.